கடந்த எழுபது ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த பொது சொத்துக்களை பாரதிய ஜனதா அரசு ஏழு ஆண்டுகளில் விற்றுவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் உத்தரப்பிரதேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரியங்கா காந்தி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் சொந்த தொகுதியான கோரக்பூரில் நடந்த பேரணியில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் எழுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்தது என்று பாரதிய ஜனதா கேட்டதாகவும் காங்கிரஸ் ஆட்சியில்தான் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் சாலைகள் கட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியின் எழுபது ஆண்டு கால முயற்சியை பாரதிய ஜனதா ஏழே ஆண்டுகளில் வீணடித்துவிட்டதாக அவர் சாடியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து கோடி இளைஞர்கள் வேலையில்லாமல் தவிப்பதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக தினமும் மூன்று இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்